இன்னைக்கு நீங்க வேலையில இருந்து சீக்கிரம் வந்திருக்கமா? எதுக்குடா அசோக்? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல சுதந்திர தின விழா கொண்டாட போறாங்க. விழா முடிவுல எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க. நான் எத்தனை போட்டியில ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரன்னிங் ரேஸ், குதிரை சவாரி. அம்மா நீங்களும் வாங்கம்மா விழாவுக்கு. அம்மா சுதந்திர தின அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏமா வருத்தமா இருக்கீங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்ட பல ஆயிரம் பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். 10 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க தாத்தா உங்க அப்பாவை விட்டு விட்டு விரட்டிட்டாரு. இப்ப அப்பா எங்கம்மா இருக்காரு? அது தெரிஞ்ச அந்த அம்மைய தனியா இருக்கிறோம். எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியாதுப்பா. தாத்தா இருக்காருன்னு சொன்னீங்களே, அவர் கேட்டா? அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்க அப்பா தான் உங்க தாத்தா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. தாத்தாவோட பேர் என்னம்மா? உங்க அப்பாவே உங்க தாத்தாவோட பேரை சொல்ல விரும்ப மாட்டார். கையால் ஆகாதவன் தான் தன்னோட அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான்னு சொல்லுவார். சரி நேரமா சின்ன ஸ்கூலுக்கு போப்பா. சரிம்மா. அடுத்தது பரிசளிப்பு விழா. இவ்விழாவின் தலைவர் ராவ் பகதூர் ரங்கநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அசோக். முதல் பரிசு அசோக். ஏன் சார், அசோக் தவிர வேற யாருமே பரிசு வாங்கல போல இருக்கு. அசோக் தான் இந்த ஸ்கூல்லயே புத்திசாலி பையன். வெரி குட், வெரி குட். இவனுடைய பெற்றோர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி உங்க அப்பா பேர் என்ன? கையால் ஆகாதவன் தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான். அந்த பையன் பேசினதை கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன எஜமா ஞாபகம் தான் வந்துச்சு. ரகுவுக்கு ஒரு பையன் இருந்தா இவன் வயசா இருப்பான். சுதந்திரம் கிடைச்சோம் சின்ன முதலாளி இன்னும் வீடு வந்து சேரல. அவர் உயிரோடதான் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல முதலாளி. மாறுதல் இருந்தா தான் சரித்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா என் சரித்திரம், என் குடும்பத்தோட சரித்திரம் எல்லாமே என்னோட முடிஞ்சிடும் போல் இருக்கு. வெள்ளக்காரனுக்கு அடிமையா நான் வாழ்ந்ததுனால என் மக மகாலட்சுமி போல மருமக எல்லாரையும் நான் இழந்துட்டேன். என்ன முடியாத செல்வம் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? எண்ணி ஒரு வாரிசு கூட கிடையாது. கொஞ்சம் வண்டி நிறுத்தப்பா, நான் இங்கேயும் இறங்கிற முதலாளி. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். வர முதலாளி. சரி. வணக்கங்க. வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பறவையும் கிடைக்கலன்னு ஏமாற்றத்தோட திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அழகான மயில் கிடைச்சிருக்கு. ஐயா, நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து நான் உன்னோட குறி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா அம்மா திரும்ப வர மாட்டான். சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்டா ராவ் ஒரு சொத்து பூரா நம்மளுக்கு. ஐயா ஐயா, எங்க வார்த்தை இல்லாம போயிடுவோம் கவலைப்பட்டு இருந்தீங்களே. உங்க கவலையை என்னால தாங்க முடியல. எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு தேடி
தம்பியை கூட்டு வருது. உங்க பேரு ரமேஷ். ரமேஷ்? ஆமாங்க, நம்ம சின்ன ரகுவோட பையன். உங்க பேரு? என் பேர் என்ன? தம்பி, தாத்தா கால விட்டு ஆசீர்வாதம் வாங்கி. நடந்துக்கணும். என்ன அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு. கரெக்டா 10 மணிக்கு ஏஜென்ட் கம்பார்ட்மெண்ட்க்கு வருவா. ஏஜென்ட் பேரு? ஐ மீன் அவருடைய கோடு? சிகப்பு ரோஜா. சிகப்பு ரோஜா. ஓகே பாஸ். யாருது? ரெட் ரோஸ். என்னது, இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. Well, the flower has bloomed earlier than it should have, madam. தமிழ் பேச தெரியாதோ? பிரெஞ்சில கூட பேசுவேன். Je t'aime beaucoup, mademoiselle. 5 நிமிஷம் முன்னாடி வந்த காரணம்? இந்த கிளியோபாட்ரா சலுகை. 5 நிமிஷம் தானே? Well, in 5 minutes you can learn a hell of a lot of things, you know. டைமண்ட்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? What? My name is Diamond Richard. இதுக்கு முன்னாலே எத்தனையோ பிசினஸ் பண்ணியிருக்கேன், பட் ஓடி டு ட்ரெயின்ல திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். இந்த பிசினஸ் ஓடிட்டே இருக்க வேண்டாம். ஹியூமரஸ் கேர்ள் யூ ஆர். மாயத்தை விட கூர்மையான கண்கள், அதை விட பல பலப்பான கண்ணங்கள். வா, ஹோலி ஸ்மோக், யூர் எ பியூட்டிஃபுல் கேர்ள் கிளியோபாட்ரா. தேங்க் யூ. ஓ, oh my, fabulous, exquisite, beautiful. இது வைரமா கிளியோபாட்ரா? Both, of course. Random etha alage patha mayangura. What do you call that? Rusican. I'm a connoisseur of beauty, madam. And now the price. Valiana vairathoda vela 5 lakhs. Apo Cleopatra yaarudhi sigapuroj ore samayathile rendu sigapurojava. யார் நீ? சிகப்பு ரோஜா. எப்படி நம்புறது? பெட்டியில் 5 லட்சம் பணம் இருக்கு பாருங்க. யார் நீ? Well, I told you I'm Red Rosa, சிகப்பு ரோஜா. இல்ல, போலி சிகப்பு ரோஜா. Answer. சாகரத்துக்கு தயாராயிரு. My God, this is preposterous. Well, I'd like to pray to my Lord God before I die. என்னது? Well, சாகரத்துக்கு முன்னாலே சாமி கும்பன். No. Thank you. My Lord, forgive me of all my sins. My dear man, and pote could do. And now, my little girl, that pote, this pote, kule pote. And bye, Cleo. Bye, Red Throat. Ha, ha, ha.
எப்படி அவனை பிடிச்சாகணும்? அவனை பத்திர அடையாளங்களை போலீஸ் கொடுத்துரு. அவனுடைய வே நம்பரை கொடு. ஓகே. மாப்பிள்ளாரு உடுப்பி ஹோட்டலுங்களா? அது அந்த பக்கம் இருக்குதுங்க. அந்த பத்திரிகை என்ன வரலீங்களா? என்னது கீ தெரியாதா? ஏங்க எல்லாரும் கீ கீ பரவ மாதிரி கத்திரிங்க. இந்த சாவிங்களா போட்டா பிடிச்சிக்குன்னு திறக்கமே. சாவி இல்லீங்களே. நான்சென்ஸ். உங்களுக்கு காது கேட்காத அந்த பூட்டா வர. Thank you.
சுஜாதா. சபாஷ். ஓ, தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஏய், என்ன மேம் பம்பு பண்ற? பம்பு பண்ணல மேடம். நீங்க அந்த இதயத்துல எழுதி வச்சிருக்கிறத படிச்சேன். யார் நீ? சத்யவந்தன். சத்யவந்தனா? மூஞ்சிய பார்த்தா புழுகு மாஸ்டர் மாதிரி இருக்கு. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா உங்களுக்காக ஒரு 1000 போய் கூட சொல்ல தயார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கண்ணு அழகா இல்லைன்னு போய் சொல்லலாம், உங்க கண்ணம் பளபளப்பா இல்லைன்னு சொல்லலாம், உங்க இடை கொடி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், உங்க துடை வாழை மாதிரி. என்ன மேன் ரொம்ப கீழே போற? இதுக்கு மேல பேசின சுட்டு சுட்டு பொசுக்கிடுவேன் ஜாகத. சுட்டு பொசுக்கிடுவீங்களா? சுட்டு பொசுக்கிறதுக்கு நான் அந்த காளி பாட்டுல என்ன நீங்களே கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்ல. ஹலோ ஹலோ ஏய் ஹலோ ஏய் 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 மகேஷ், ரெண்டு ரசம்பே. இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம் முட்டாள். நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில போயிடுச்சுடா. பொட்டி குட்டியோட போயிடுச்சான். போட பத்தியாடா ராஜாராம், ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். டிஸ்கஸ்டிங், டிக்ரேடிங். அன்னைக்கு என்னடானா, ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கா, இன்னைக்கு ஓடுற ரயில் இருந்தே கொள்ளையடிச்சிருக்கா. இத்தனை செய்யறது ஒருத்தன், தட் ஒன் மேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிக்க முடியல. வாட் எ ஷேம். எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் எல்லாத்தையும் செய்யறான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவர் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம், எல்லாரும் முன்னாடி கொள்ளையடிச்சிருக்கான். ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான், வேனை கொண்டு நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி அங்கிள்? ஒருவேளை அவன் மனுஷன் இல்ல, மந்திரவாதியோ என்னமோ, வில்லி துணி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சூப்பர் மேன். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட் எங்க? அது 77 மார்ச்ல போனதுதான். அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தனை கூப்பிட்டு மழை குத்தி ஏத்தி சொல்லு. கோவிந்தா, 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 கோவிந்தா. யாரது? நான் தான் எலக்ட்ரீஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி இங்க வந்த? எங்க வந்த? அவன் தான் அனுச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன அனுச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழ்மலையா வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க சைவேல கோச்சுக்காதீங்க. எழுத்தாத்துல வேலை வேண்டியிருந்தேன், சட்டி இங்க விளக்கு போறத பார்த்தேன், நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணலன்னு ரெண்டு நடையா அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவலை. சரி என்ன என்ன, ஒரே போலீஸ்காரால நிக்கிறா. முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பேன், வீட்டுல லைட் இல்லைன்னா கூடவா. என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு? இது போலீஸ் கமிஷனர் வீடு, பேசாம வேலை கவனி. கமிஷனர் வீடா? கமிஷனர் நீங்க தான் கமிஷனரா? கமிஷனர் ஓபனா இருக்கணும்னு நினைச்சேன். மன்னிச்சுங்க, தப்பு நினைச்சுக்கோங்க. என்னது உங்க ஆத்துல மொத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்ப அம்மா, உங்க பொண்ணு கையில நடக்கூடாதோ?
குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ, பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களே, இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா விடு கைய. இது கண்ணா? இது இல்ல பிலிப்ஸ் பல்பு. வாட்? வாட்டு என்ன? ஒரு 400 வாட் இருக்கும். யோ, நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறவனா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில், ஜோசியம் பகவான் ஏழ்மலையார் கொடுத்த பிச்சை. இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பாத்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போடாதான்னு வேண்டிக்கிறேன். என்ன இருக்கும் படம் போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு பொட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது வெள்ளை பொன் வண்டுகள் ஆடுங்கள், பாடுங்கள் வெள்ளை பொன் வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள், பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள், திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை எண்ணும் ஒரு விழா. தீபங்கள்
இங்கு ஏற்றுங்கள். திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை எண்ணும் ஒரு விழா. கோபம் போலே வணங்கள், பாவம் போலே வீசுங்கள். பிள்ளைகள் பிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே, ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். முந்துங்கள் தினம் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில், கலகமே இன்றி வாழுங்கள். முந்துங்கள் தினம் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில், கலகமே இன்றி வாழுங்கள். கண்ணே பாப்பா தூங்காதே, காலம் உண்டு ஏங்காதே. பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே, பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள், என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். அந்த கண்ணன் பிம்பங்களே, பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக இயங்குற அனாதைகள். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவம்மா. என்ன வாழ்த்துங்க. இந்த நாட்டில் எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி, ஓ அடே சீட்டாட்டத்தில் நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 ரூபீஸ். ஓ சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்பேன். ரகு என் மகன் தான், இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம் இவன் என் பேரனே இல்ல, இனிமே இவன் என் முகத்தில் மொழி கூட. முதல்ல இவன் இங்க இருந்து போய் சொல்லு. ஒன்னடிக்கலப்பா, என் திட்டத்துல அடிச்சுட்டாரு. ரமேஷ் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சுட்டு இருக்கேன். எத்தனை ஆயிக்கு போகுது? அந்த ஆள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு. ஏமா தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசர் அதான் ரமேஷ். இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம், அவர் ஊரை சுத்த போயிருக்காரு. அங்கிள் நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேரேங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளா எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கு.
100. 200 blind. 200 blind. Pass. 200. Mm. Hi, baby. Hi. Hi, sweetie. Ow. 1600. Mm. 3000. So? ஏமாத்துறவங்க எல்லாம் எதிரி. யாரை ஏமாத்துறேன்னு சொல்ற? நீதா. வாட் டான்சஸ் ஆர் டாக்கிங்? நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? பேபி ஜஸ்ட் அ மினிட். என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு இங்க தண்ணி காட்டணும்? போவாண்டா? யூ வாண்ட் பிராண்டி? ஐ வாண்ட் பூந்தி. ஏ போடி. போவாண்டா. ரமேஷோட கார்டு எங்கம்மா வச்சிருக்க சொல்லிடு. ம் சொல்ல மாட்டேன். அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்சு காலை உடிச்சிரு. வெளில போய் கோலி விளையாடு. போற மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்துருப்ப? 10,000 ரூபாய். 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். மனசுல துணிச்சல் இருந்தா 2 லட்சம் கைக்கு வரும். இந்த கேமரா. Thank you.
விதி இருக்கு மனம் முடிக்க இறங்கி விட்டா சுகம் இருக்கு இதயத்திலே இடம் இருக்கு தொடக்கதை எழுதுவோம் இறையிலே தோட்டக்காரன் பூவை பாடினால் பார்க்குமே எதற்காக வருகின்றேன் உனக்காக தொடர்கின்றேன் பறந்தாலும் ரமேஷ் எஸ் பணத்தை சரியா அண்ணிட்டியா எல்லாமே கரெக்டா குட் பெஸ்ட் ஆஃப் லக் பாய் லிலி இந்த ஃபிலிம் டெவலப் பண்ணு குயிக் முடியாது ஜில்பா தலையா அது ஒன்னால முடியாது உங்க அப்பனால முடியாது ஏன் அந்த குரு வந்தா கூட முடியாது குருவா கழுத பயல பழிவிடுற என்னடா குரு பேரை கேட்ட உடனே நடுங்குற நான் ஏன் நடுங்கணும் எனக்கு அந்த குரு ஒண்ணுதான் இந்த கழுதையும் ஒண்ணுதான் குரு வந்தாச்சு மரியாதையா அந்த பொட்டியை கொடுத்துரு இல்லட்டா வாயில வெத்தனை பார்த்து போட்டுக்கல ஆமா
உன்ன மாதிரி தேச துரோகிகளுக்கு சவுக்கடி கொடுக்கிறவன். இந்த ஊர்ல குலகாரனுக்கு கால் நடுங்கும், குலகாரனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். உங்களை சும்மா அவரை பொறுத்த லாக்கப் வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வைத்து கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா, அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். அறிவதுக்காக அவங்களுக்கு என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது, அதை விட்டுட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ் லாரிலாம் எப்படி போகும்? இதுல தான் போகுமா? சும்மா அவரை பொறுத்த வாங்க வாங்க. சாமி பாட்ட கேட்டாதே. இல்லை இல்லைங்க, உங்க காலை பிடிக்கிறவங்க. காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குது. பொண்ணா? உன் பொண்ணு தானே அது. நானே பத்ததுங்க. என்னது கம்பெனியா நடத்துவாங்க? பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா. ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதுதான் காலு. இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் ரமேஷ். குரு ஒருத்தன் துறையோட வந்து கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்றத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்தாலும் குரு தனியா தான் அடிச்சிருக்கான். என்ன நம்புங்க அங்கிள், என்ன வழிமறிச்சது ஒரு ஆள், குருன்னு சொல்லிக்கிட்டு என்னை கொள்ளையடிச்சது வேற ஒரு ஆள். சார், இந்த லெட்டரையும் கேமராவையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போறாரு ஒரு ஆள். குரு? என்ன சார், குரு குருன்னு பேச்சு அடிபடுது. குரு பெயர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிடாவும்
குரு இந்த லெட்டரையும் பிலிம் லோட் பண்ண இந்த கேமராவே அனுப்பிச்சு வச்சிருக்கான். கேமராவா? குரு கொள்ளக்கார நல்லா இருந்தா என்னைக்கு பிலிம் ப்ரொடியூசரானா? நோனோ, யாரோ ஒரு தேச துரோகி நம்ம நாட்டு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் படம் பிடிச்சு எதிர்நாட்டுக்கு படத்தை காமிக்க பார்த்திருக்கான். நல்ல சமயத்துல குரு குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தி கேமராவையும் பிலிமையும் அனுப்பிச்சு வச்சிருக்கான். பாஸ்டர்ஸ், இந்த மாதிரி தேச துரோகிகளை என்ன செய்யறதுன்னு புரியல. என்ன மிஸ்டர் ரமேஷ்? ஆமா, வெத்தியில் என்ன காயம்? மிஸ்டர் ரமேஷ் கிட்ட குரு தான் கைவரிசையை காட்டிட்டான். இனிமே அந்த குரு கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதுங்க. அது சரி, இன்னொரு தடவை அந்த குருவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? Why not? ஒரு தடவை பார்த்தா போறும், அப்புறம் மறக்கவே மாட்டேன். மன்னிக்கணும், உங்க ஞாபக சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. What do you mean? என்னையே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீங்க போய் குருவை. என்ன சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே என்ன ரெண்டு முறை பார்த்திருந்தோம், உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியல. முதல் தடவை பூமியில, இன்னொரு தடவை ஆகாசத்துல. ஒருவேளை ரெண்டு சமயத்திலயும் உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்க கவனம். ஹலோ அங்கிள். பறந்தாலும் விடமாட்டேன், பிறர் கையில் தரமாட்டேன். அன்று நானும் திடம் கைதியானே. வாமா சுஜா, என்ன விஷயம்? அங்கிள், புயல் நிவாரண நிதிக்காக நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு பண்றோம், அதுக்கு டிக்கெட்ஸ் வைக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னுடைய கான்ட்ரிபியூஷன், நீ எந்த டிக்கெட் சொன்னாலும் வாங்கிக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ரமேஷ், நீ எப்படி? நழுவது தானே? நானோ, நான் 2000 ரூபா தரேன். தேங்க்யூ. மிஸ்டர், நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய். பேனா இருக்கா? இந்த பணம் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க உழைச்சிருக்கீங்க போல் இருக்கு. பேனா எல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. 101 ரூபாயா? ₹2 லட்சமா? ஆமா, நல்ல காரியத்துக்கு பயன்பட போற பணம். எங்க கையில இருந்தா குரு மாதிரி பொல்லாத பசங்க அடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? அங்கிள், இந்த செக் மாத்தின பணம் வந்துடும் இல்ல? ஒபியஸ்லி இஸ் எ ரியல் பிக் ஷாட். இவர் பேர் சொன்னா போதும், சரியில இருந்து காச்சு கொட்டும் பணம். நான் வரேன் அங்கிள். வீடு எங்கேயாவது கம்பியில ஏற போட்டிருப்பாரு. வீட்டுல தண்ணி சத்தம், சம்திங் ராங். அவருக்கு என்ன செக் பண்ணி பார்த்தேன்.
அது வந்து கல்யாணம் ஆகல. உனக்கா என் பொண்ணுங்க தனியா இருக்கிறேன்னு பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர. யாயா பூட்டி வைக்கிற? கல்யாணத்தை பண்ணி வை. செஞ்சிருவோம் செஞ்சிருவோமா. இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா? இதுக்கும் வேலை வர வேண்டாங்களா? சாவி வந்திருக்குல்ல சார. நீங்க தான் அடிக்கடி வர்றீங்க. வாங்க 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 உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு. தெரியுதே போலீஸ்கார ஐயா பலமா அடிபட்டுச்சா? என்ன இது நீச கலந்து போச்சு? அத நம்ம சலூன் சதாசிவன்ல அவன் தூக்கத்துல அரைமுறையா வெட்டிவிட்டான். அவன் அரைமுறையா தானே வெட்டலாம். நான் முழுசா வெட்ட பாரு. எடுமா அந்த கத்தியா நீச்சை வெட்டவா? இல்ல அவன் கழுத்த வெட்டா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என் கார் மோதிடுச்சு. கார் மோதிடுச்சா? தப்பு என் மேலதான் அங்கிள். என்ன டாக்டர்ட்ட கூட்டு போய் மருந்து போட்டு ஃபீஸ் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என்ன இங்க கொண்டு வந்து விரலுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நல்லவங்க அங்கிள். நீ போய் ரெஸ்ட் எடு. தேங்க்யூ. அவங்க ஞாபகார்த்தமா நான் அந்த நிலையத்தையே உருவாக்கினேன். நீங்க ஒரு பெரிய பணக்காரன் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குணம் உள்ளவருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அறிமுகம் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். ஒரு முறை வீட்டுக்கு வாங்களே. வரேன்னு சொல்லிட்டு வந்தா அதுல சர்ப்ரைஸ் இருக்காது. ஒரு நல்ல நாள்ல நல்ல சந்தர்ப்பத்துல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தவரு. 2 லட்சம் அது மட்டும் இல்ல, நூத்திக்கணக்கான அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு தருது. அவருடைய பார்வதி நிலையம் தான் இன்னைக்கு நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு.
தெரியுதா? ஓ, I'm sorry. என்ன குடிக்கிறீங்க? Anything? Okay. சுஜாதா, நீ எங்க போற? உன் கெஸ்ட கவனிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. மிஸ்டர் அசோக், what do you want? Whiskey or beer? Oh, no, no, no. Always thumbs up. Okay. ரமேஷ், எனக்கும். Sure. பாபா, என் கண்ணில்
அதுவும் 26 நம்பர் ரூம்ல எப்படி இருந்துச்சு? உங்க வீட்டில இருந்து நடந்து போச்சா இல்ல பறந்து போச்சா? பாஸ், இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட் ரமேஷ். பார்க்கணும்னு சொன்னீங்களே. ஸ்மார்ட் ஃபெலோ. என்ன ரமேஷ் பார்க்கிறேன்? இது துரோகியின் ரத்தம். துரோகிக்கு நீங்க என்ன தண்டனை பார்த்தீங்கள? நீங்க என்னமோ இன்டைரக்டா பேசுறீங்க. துரோகிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ராணுவ தடவாடம்படி ரகசியங்களையும் பணம் எடுத்து தர்றேன்னு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டீங்களே? அது ஏன் தப்பு இல்லை? குருவோட வேலை. குருவா? ஆமா, அவன் தான் என்னோட கேமராவை மாத்தி போலீஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். என்ன உளற? அவனே தான் நீங்க கொடுத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். அப்போ நம்ம பிளான் எல்லாம் குருவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? அதுதான் எப்படின்னு புரியல. இப்ப முதல்ல குருவை முந்திக்கணும். அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள இந்த இடத்தை அடையாளம் தெரியாம அழிச்சிடணும். அதுக்கு முன்னால உங்களையே அழிச்சு. கூட்டிட்டு வெளியே போ, எல்லாரும் போங்க. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதை விட கெட்டிக்காரனா இருக்கிறேன். ட்ரெயின்ல கிளியோ பட்டா கிட்டையும் சிகப்பு ரோஜா கிட்டையும் என்னோட கைவரிசையை காட்டினதுல இருந்தே குருவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுவா? அது குரு, நமக்குள்ள இப்ப ஒரு பேரத்துக்கு வருவோம். நம்ம ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஊறின மட்டைகள். லாப நஷ்டம் யாருக்கு வந்தாலும் இதே தொழில் தான் இருக்க போறோம். உனக்கு என்ன லாபம் வேணும்?
லாபத்தை காட்டி குரு வேலை பேசிட முடியாது. குருவோட விலையை எந்த உலக மார்க்கெட்லயும் நிர்ணயிக்க முடியாது. வெரி குட். வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா கை கொடுப்போம். தேச துரோகிகளோட கை கொடுக்க மாட்டான் இந்த குரு. தேசம் துரோகம் எல்லாம் மேடையில பேசுறது தான் நல்லா இருக்கும். ஆல் ரைட், அட்லீஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸா இருப்போம். நீ என்ன இதை பார்க்கிற? 10%, 20%, 30%? போதெல்லாம் இந்த குருவை நீ நினைக்கணும். என் வீடுதான், தழுவிக்கிட்டு என் போர்வைதான். எல்லாத்தையும் கழட்டி காயப்பட்டு கடைசியாச்சு ரமேஷ் எல்லாரும் முன்னாலே அவமானப்படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா? சுஜாதா,
எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாடக ஆட வந்திருக்கியா? இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. சீ, நீ மனுஷனே இல்ல. நேற்று வரைக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியே. நேத்து ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்தேன்? நான் நினை விளக்க காரணம் என்ன சொல்லு. சுஜாதா, நீ சொல்றது அத்தனையும் போய். ரமேஷ், எந்த பெண்ணு இப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை அவமானப்படுத்திக்க மாட்டான்? சொல்லு, என்ன கொடுத்த? அங்கு போதை மருந்து கலந்த ட்ரிங்க நான் இவ்வளவு கொடுக்கல. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்ச சொல்லு. நான் சொல்றேன், அசோக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவர் அவமானப்படுத்த நினைச்சேன். ஆனா எனக்கு எந்த வித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு யோகியமான ஆளுன்னா ராத்திரியே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும். ஆமா, உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா? இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா? ராஸ்கம், என்னையும் ஒன்ன மாதிரியே நடிச்சிட்டியாடா தற்கொலை. பொம்பளைங்களை விளையாட்டு பொம்பைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா அசோக். என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க, ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். பின்னாடி லக்கேஜ் வேற. சும்மா இரு, சொன்ன கட்ட பையா. ஐயோ சும்மா இருமா, இந்த வயசுல உனக்கு அம்மா வராங்க. ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியே தான். நான் பாக்குறது கனவா இல்ல நினைவா? கனவேதான் பக்தா. நீ அடிக்கடி என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்க இல்ல? அதான் உன் கனவுல வந்து உன்னை குஷிப்படுத்தலான்னு வந்தேன். கும்பிடுற சாமி, கும்பிடுற. கும்பிடு கும்பிடு பக்தா. சாமி, டெல் மீ வாட் யூ வாண்ட். என்ன இங்கிலீஷ் பேசுறீங்களே? அதே இப்பதான் ராமரோட ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்தேன் பக்தா. உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் பாக்குற தொழில் அமோகமா நடக்கணும். வாழ்நாள் பூரா ரோட்லயே லோ லோன் அலையணும்ன்ற உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு தெரியாம ஆயிடுங்களா சாமி? நீங்க தான் மாப்பிள்ள யாருன்னு சொல்லல. நீங்க ஒரு கழுதையை பார்த்து கட்டி வைங்க கூட வச்சுவேன் சாமி. அறிவு கட்ட பக்தா. நான் உங்க பக்தன். கழுதை எனக்கு, கட்டழகு மாப்பிள்ளைய வரட்டும். அப்படி யாரும் கண்ணுல படலையே சாமி. இருக்காண்டா. நம்பர் ஒன் லக்ஷ்மி காலனிக்கு போ. அங்க மகேஷ்னு ஒரு அழகான பையன் இருக்கான், அவனே உனக்கு மாப்பிள்ளையா வரட்டும். அப்படியா? ஐயோ, அவன் அயோக்கிய திருட, வேஷம் போட்டு ஏமாத்துறவனாச்சே. ஆமா, வேஷம் போட்டா மட்டும் நீ கண்டுபிடிச்சு கழிச்சுட்ட. அவன் வேஷம் போட்டாலும் மனசுல விஷம் கிடையாது. அவனையே உன் மாப்பிள்ளையா ஏத்துக்க. அப்படியே செய்யற. அப்புறமா என்ன செய்யணும் சாமி? நீ கண்ணை மூடணும். ஒரேடியா இல்லையா? ஒரு பத்து நிமிஷம் கண்ணை முடிக்கும். நான் மறைய வேண்டாமா? மூடிக்கிட்டேன் சாமி. சாமி போயிட்டாரா? போயிட்டாரு. என்ன ரமேஷ், ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கிற? எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில இருந்து நீங்க என்ன கூப்பிடல? என்ன, அந்த ராஸ்கல் அசோக் சுஜாதாவை மயக்க இருக்க முடியாது. என்னை விட்டு அவ போயிருக்கவும் மாட்டார். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். குட் பை ரமேஷ். நாய்க்கு எறும்பு எறியும் போதே அதனுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான தாத்தாவுக்கு போலி பேரன் தானே. பயப்படாத ரமேஷ், ஹாவ் யுவர் ட்ரிங்க். அசோக பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன். அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அந்த ஆள் நீ சீட்டாடுறதுக்கு வந்திருக்கிறான். ராணுவ தளவாளங்களை போட்டோவை பிடிக்கிறதுக்காக நீ பறந்தியே, அவனும் உன் பக்கத்திலேயே பறந்திருக்கிறான். போலீஸ் கமிஷனர்கிட்ட குரு கேமரா கொடுத்த பிறகு நீ அங்க போனியே, அப்பவும் அவன் அங்க இருந்திருக்கிறான். நீ சொல்றது புரியலையே. அசோக் குருவோட கையால இருப்பான் நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்னது பைக் பஸ் புயல் நிவாரண நிதிக்கு நாளைக்கு ஒரு கலா நிகழ்ச்சி நடத்துறாங்களே, அதுக்கு அந்த அசோக் தான் தலைமை தாங்குறான்.
அவன் காதலினுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு அதுதான் அவனுக்கு கடைசி சான்ஸ். ஏ அவளுடைய லாஸ்ட் ஷோ கூட. ஹலோ. ஹலோ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. எங்க கமிஷனர் இருக்கானோ? அவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு டெல்லி போயிருக்காரு. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவர் அது அங்க இருக்காரு. வாங்க. ப்ரொஃபசர் சார், இவர்தான் எங்க ப்ரொஃபசர் மிஸ்டர் கிருஷ்ணா. ப்ரொஃபசர் சார், இவர்தான் மிஸ்டர் அசோக். இந்த ஃபங்க்ஷனுக்கு இவர்தான் சீஃப் கெஸ்ட். வணக்கம். ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு எனக்கு ஆசை, இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சுஜாதா, நீ டான்ஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா? நான் போறேன். நாமும் போகலாமே. ஓயா. சுஜாதா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. அப்படியா? பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காம போன ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்திட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் அவங்க எல்லாம் அநாதைகள். இல்ல, அறிவு இழந்தவங்க தான் அநாதைகள். நீங்க கண்டிப்பா என்னோட இடத்துக்கு வரணும். நான் அட்ரஸ் தரேன். வாங்க. அசோக், பார்வதி நிலையம். பார்வதி நிலையம். ஆமா சார், நீங்க கண்டிப்பா வரணும். பார்வதி நிலையம், அருமையான அமைதி நிறைஞ்ச பேரு. பார்வதிங்கிறது எங்க அம்மா பேரு. அப்படியா? ஆமா, அவங்க ஞாபகார்த்தமா தான் அந்த நிலையத்தை நான் கட்டினேன். ரொம்ப நல்லது. உங்க அப்பா பேரு? கையால் ஆகாதவங்க தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பாங்க இல்லையா? Thank you.
இந்த ஹாலில் டாக்டர் யாராவது இருக்காங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அசோக். உங்க காப்பாத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளவுதான். சுஜாதா எங்கே? Thank you.
பழைச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த குரு கான் பாபஸ்க்கு எதிர்பார்த்து மதம் பண்றதில்லை. காவோ சாப்பூட் பாக்கடோ பக்கோடான சட்ட கையில கொடுக்கிறாரு. காவோ ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனே. பகுத் தூர் யஹா சே தில்லி, தில்லி சே காபூல், நீ நம்ம கூட காபூல் வருது. என்னது காபூல்? ஒன்னு அந்த புலிய கிட்ட இருந்து காப்பாத்திருக்கிறது இந்த குரு கான். மறுபடியும் இந்த மான இந்த புலிய கிட்ட அனுப்ப மாட்டான் இந்த குரு கான். இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க? தும் தும்ஹாரா பியார், இன்னிலிருந்து நீ தான் நமக்கு எல்லாம். பாகிஸ்தான் போயிருக்கோ, ஆப்கானிஸ்தான் போயிருக்கும், பலூச்சிஸ்தான் போயிருக்கும், கர்நாடகா தான் எங்க கலாபம் போயிருக்கும். அத ஒன்ன மாதிரி லட்கி வெனடாய் நேக்கா அத பார்த்ததில்லே. ஆஸ்திரேலியா கிரேப்ஸ் மாதிரி கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கண்ணோ, நீ சிரிச்சா அனார் வெஜ மாதிரி இருக்கே. உன்னை தொட்டா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. இத பாருங்க, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாவிட்டு இருக்கலாமே. நீ அதுக்கா சாகணும். நம்ம கையில கோடி கோடி பணம் இருக்குதோ. நிம்மலபல் ராணி கருங்கா வைரம் கொடுக்கறா, வைடூரியம் கொடுக்கறா, நிம்மல் கால் மேல ரத்தனம் கொடுக்கறா. எனக்கு வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம். என் மனசை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அசோக்னு ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. சிங்கத்தை விட்டுட்டு நீ ஏதோ அசோக் கழுதை லவ் பண்ணுதோ? அவர் கழுதை இல்ல, என் கடவுள். வேண்டாம், அவருக்கு காதலிக்கத்தான் தெரியும். இந்த கத்தி சண்டையெல்லாம் தெரியாது. அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. முகதர் கா சிக்கந்தர் ஹுமே ஆஷிக்கும் பஹாரும் கா கண்ணீர் பார்த்தா குரு கான் கொலையாயிடுவா. லோ காடி காச்சாபி ஜாரு. தும்ஹாரா ஆசு பட்ட இந்த ரோஜா பூ நான் போக்கி ஷமா வச்சுக்கிறேன். ஜா தெரியுமா? அந்த முரடனுக்கு உண்மையில என்ன அவ்வளவு அன்பு? அதுக்கு என் அழகுதான் காரணம். ஓ, நான் பாகிஸ்தான் போயிருக்கு, ராஜஸ்தான் போயிருக்கு, ஆனா உன்ன மாதிரி லடிக்கி மென் நஹி தேகா. ஓ மேரே பியார், மேரே புல்புல். வா
பாயில் என்ன அழகா வெத்தலை போட்டிருந்தாரே. காட்டான அப்பம் போதுக்க அப்புறம் சிரிச்சான. ஆஸ்திரேலியா கிரேப் மாதிரி உன் கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன் கண்ணா, நீ சிரிச்ச ஆனார் வெடிச்சோம் மாதிரி இருக்கு, உன்னை பிடிச்சுக்கிட்டா கரண்ட் பாஞ்சோம் மாதிரி இருக்கு. ஐயோ தொட்டானா? ஆமா, மித்தம் சார் ராணி கருங்க வா காபூல் கண்ணாரு. போயிருக்க வேண்டிதானே காபூலுக்கு. சபலம் தான், ஆனா தர்ம சங்கடமான நிலையில மாட்டிக்கிட்டேனே. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலை? நான் அவசரப்பட்டு ஒருத்தர் காதலிச்சேன், இப்ப அவர் விட்டு அழுவாருன்னு நான் அழுதுகிட்டே சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறமா சுமார் அஞ்சு பட்டைந்த ரோஜா பூவை நான் பொக்கிஷமா வச்சுக்கிறேன். ஜோ, உன் காதலன் கிட்டவே போன்னு சொல்லிட்டாரு. காதலன் யார் அவன்? அவன் பேர் என்ன? பேரே சொல்லவா? பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா, என் பூங்கொடி இட சொல்லவா. ஒரு கனி இன்பலோகமே உன் கண்கள் தானடி, நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது, இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும். கனிந்தது அது இளமை என்பது உன் உடலில் உள்ளது, நான் பார்த்தது அழகின் ஆலயம், கங்கமாங்கனி என் தர்ம தேவதை. நடைபெறும் விதம் நமது கோவிலில் இனி நல்ல உற்சவம், போராயிரம் தேனாறுகள் வந்தன. சரிதான் நடக்கட்டும் இளமையின் ரசனை.
என்ன எதுக்கா இங்க கூட்டிட்டு வந்து? இது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டா? நான் எந்த கேஸ்லயும் மாட்டலையே. அப்படி இல்ல, நம்ம காதலுக்கு தீர்ப்பு சொல்ல போற கோர்ட். எங்க வீடு? ஓ நைஸ். இது எங்க அப்பாவோட போட்டோ. உட்காருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. என்னம்மா? அவர் வந்திருக்காருமா? யாரம்மா? அவர்தான் அசோக். உன் சம்மதம் கிடைக்காம நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பலம்மா. உன்னோட முடிவுக்கு நான் எப்பாவது ஆட்சேபணம் சொல்லியிருக்கேனா? வாமா. அசோக், அசோக் எங்கேயும்மா அவரு காணும்? திடீர்னு போயிட்டாரே. மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்ட என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆசையும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்வதி, உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. இவங்க தானே? ஆமா சார். போலீஸ் ரிக்கார்டு படி இவங்க இறந்துட்டாங்களே. என்னது? அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை இவங்க மகன் கொன்னுட்டான். கொன்னுட்டா? என்ன சார் சொல்றீங்க? அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கிடைச்சிருவான். அது நடக்க கூடாது. மகனுக்கு எல்லாம் காட்சி சொல்லு. இந்த மேட மேல இருக்கும் உருவம் உன் மகனை தூக்கி மேடைக்கு அனுப்பிடும். சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க. ஆமா, இந்த சிலையை உடைஞ்சிருக்கு. எல்லாமே உடைஞ்சு சதறி போயிடுச்சு. ஹே,
என்ன பதலா? மாறு வேஷ போட்டிக்காக ஒத்திய பாத்துட்டு இருக்கோம். அட வக்கீல் சார், என்ன கேஸ் எல்லாம் அப்படி இருக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, ஒன்னு ரெண்டு கேஸ் வரட்டும், அப்புறம் பாக்குறேன். வெரி குட். ஆனா போய் கேஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்க என்ன? நான் டாக்டராக போறேன். வெரி குட். நான் ஏழைங்க கிட்ட பணமே வாங்க மாட்டேன். வாங்காத. ஆனா ஒண்ணு, பணக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, நல்ல சக்கையா புரிஞ்சிரு. நம் நாட்டை காப்பது என் கடமை, எதிரிகளை சுட்டு தள்ளுவேன். நாட்டெல்லாம் காப்பாத்துங்க, ஆனா எதிரியா இருந்தாலும் சுட்டெல்லாம் தள்ள வேண்டாம். கை குலுக்கிட்டா போச்சு, அவ்வளவுதானே. நீங்க என்ன சார்? நான் போலீஸ் கமிஷனராக ஆக போறேன், நியாயத்தையும் தர்மத்தையும் காக்க போறேன். அப்ப இவனுக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்பா? ஏன்னா நான் குருவாக போறேன். குரு தி கிரேட். மனசு, அதுல இருந்த நினைவுகள், நம்பிக்கை எல்லாமே சிதறடிச்சு. அசோக், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விரக்திக்கு காரணம் என்ன சொல்லுங்க ப்ளீஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, சில செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. நீங்க எங்க அங்கிள் கிட்ட கூட சரியா பேசல, அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையுமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத இருக்கேன். இந்த சமயத்துல பாபு தானும் குரு மாதிரி ஒரு கொள்ளக்காரனாக போறான்னு சொன்னதை கேட்டதும் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பிஞ்சு உள்ளத்துல இப்படிப்பட்ட விபரீத ஆசையா? உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்க அம்மா முன்னால என்ன அவமானப்படுத்த வச்சுட்டீங்க. என் வீட்டுல எனக்காக நீங்க ரெண்டு நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? காலம் யாருக்காகவுமே காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல சுஜாதா. உன் வீட்டுல இருந்த அந்த ரெண்டு நிமிஷம் என்ன கலக்கிடுச்சு, என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க அன்பு வெறுப்பா மாறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. சுஜா, வாழ்க்கையில நாம ரெண்டு பேரும் ஒன்னா பிரயாணம் பண்ண போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா பிரிஞ்சு போக வேண்டிய கட்டம் வந்தாச்சு. சுஜா, காதல் ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை பொறுத்தவரைலாம் அது பெரிய குற்றமாயிடுச்சு. அசோக், அப்படி சொல்லாதீங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நாம பிரியறதுனால நிச்சயமா சாக போறதில்ல. வாழணும்னு ஆசைப்படுறவன் சாகடிக்கப்படுறான், சாகணும்னு ஆசைப்படுறவன் வாழும்படி கட்டாயப்படுத்தப்படுறான். சுஜா, நான் தனிமையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவன், இனிமேலும் அப்படியே வாழ்ந்துடுறேன். அசோக், ஆரம்பிக்கிற எல்லாமே முடிஞ்சுதான். என்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாம் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நான் இந்த இடத்தை விட்டு போறேன். அசோக், நீ போயிட்டீனா நம்பிட்டு இருக்கிற இந்த குழந்தைகளோட கதி. மகேஷ், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடம், இந்த பார்வதி நிலையம், இதில் இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே
நீதான் பாத்துக்கணும். வா, நம்மளால முடியாது. நானே ஒரு குழந்தை, என்ன கவனிச்சுக்கவே எனக்கு வயசு பத்தாது. என்ன விட்டு நீ மகேஷ், நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, இந்த உதவியை நீதான் செய்யணும். உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? உன் வேலையெல்லாம் நான் பாக்கணும்னா அப்புறம் கொள்ளக்காரனோட சண்டை போடணும், போலீஸோட போராடணும், புதையில ஏறி லொடங்க லொடங்கு போகணும். எனக்கு சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே வலிக்குது. நம்மளால முடியாதுப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அப்பா, நான் எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தங்க மீனோட விலை என்ன தெரியுமா? நான் சாப்பிடுற மீனோட விலையே எனக்கு தெரியாது, தங்க மீனை கேக்குறிய. மகேஷ், இதோட விலை 20 லட்சம் ரூபாய் இருக்கும். பார்வதி நிலையத்தை காலம் பூரா பராமரிக்கிறதுக்கு இந்த பணம் போதாது? போறாது. ஏன்னா இந்த பணம் நம்மளை வம்பட மாட்டி விட போகுது. தெரிஞ்சே சாவோட பிடியில சிக்கிக்க போறேன். பிளீஸ், வேண்டாம். சாவ காட்டி இந்த குருவை பயமுறுத்தாது. நாளைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த தங்க மீனோட தான் நான் திரும்பி வருவேன். குரு நாளைக்கு சாவுக்கு சரிசமமா போட்டியிட போறான். எஸ் கமிஷனர் ஹியர். போலீஸுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். குரு, நீங்க கைது செய்யணுமா? உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். What do you mean? நாளை ராத்திரி தங்க மாளிகையில் உள்ள தங்க மீனை குரு திருட போறோம். யார் திருட போறா? வேற யாரு, குருதான். நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. இட் இஸ் இம்பாசிபிள் சார். இந்த தங்க மீனை தொடர்ந்து சாவோட விளையாடுற மாதிரி. இந்த தங்க மாளிகைக்குள்ள வர்றதுக்கு இந்த கதவை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல. இன்னொரு விஷயம், இந்த கதவுல இருக்கிற ஒரு ரகசிய துவாரத்தின் வழியா எங்க செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அடிக்கடி தங்க மீனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, இதை தொட்ட உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் உசை. புல்லட் ப்ரூஃப். எஸ், இந்த தங்க மீனை சுத்தி மின்சார வேலியும் போட்டிருக்கு. மின்சார வேலியா? ஆமா. அது சாதாரணமா பார்த்தா தெரியாது, இத போட்டு பாருங்க. வண்டர்ஃபுல். இந்த மின்சாரத்தோட சக்தியை இப்ப பாருங்க. இத தொட்ட மறு நிமிஷமே சாம்பல் ஆயிடுவாங்க. தங்க மீனுடைய பாதுகாப்புக்காக நீங்க பிரமாதமான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க. குரு நிச்சயமா தங்க மீனை திருட முடியாதுதான். ஒருவேளை கமிஷனுக்கு கிடைச்ச தகவல் படி அவன் தங்க மீனை திருட முயற்சி பண்ணான். Thank you.
உனக்கு பருப்பேன் புண்ண கூடிதான்.
பாருங்க சார். நீங்க பின்பக்கம் போய் பாருங்க. இன்ஸ்பெக்டர் நீங்கடா? என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்தில்? நாங்க குருவை தேடி வந்திருக்கோம். குருவா? ஆமா, கொள்ளைக்கார குரு. இந்த பக்கம் தான் தப்பிச்சு ஓடி வந்தான். அவன் எப்படி இங்க வர முடியும்? உள் பக்கம் தான் தாப்பா போட்டிருக்கேன். குரு ஒரு மாயாஜாலக்காரன். அவன் நீங்க வீட்டை புட்டி வச்சிருந்தா கூட செப்படி வித்த செஞ்சாவது உள்ள நுழைஞ்சிடுவான். இன்ஸ்பெக்டர் அர்த்தராத்துல வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க. ஒரு கொசு உள்ள நுழைய முடியாது, குரு நுழைஞ்சிருவானா? இந்த பெட்டியில என்ன இருக்கு? புக் ஷெல்ஃப்ல என்ன இருக்கும்? புத்தகம் தான். என்னோட ரத்தம் தான். என்ன இதோ இந்த கட்டை வந்துக்குச்சு.
அந்த ரத்தம். ஓ, வீட்டில் யாரும் இல்லப்பா, முதலாளி அடிபட்டு கிடக்குறார். டேய், நான் எப்படி இங்க வந்தேன்? என் கையில இருந்த புல்லட்டை யார் எடுத்தது? துரோகிங்க உன்னை சுட்டிருக்காங்க, நண்பர்கள் உன்னை காப்பாத்திருக்காங்க. போடுறா எங்க கை இதெல்லாம். நீங்க யாரு தெரியலையே? என்ன உனக்கு தெரியாதுதான், ஆனா தெரிஞ்ச வழியே மறந்துட்டியப்பா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? உண்மையே உலகன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சுஜாதாவை பத்தி தான். நான் அவளோட அம்மா. நீங்களா? சுஜாதா உன் விஷயத்துல என்ன தப்பு பண்ணினா? எதுக்காக அவளை உதறி தள்ளினேன்? சச்ச, அவ நல்ல பொண்ணு, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவ என்ன விட ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என் பொண்ணு ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புத்திசாலி. இந்த விஷயத்துல அறிவை விட அனுபவம் தான் ஜாஸ்தி வேணும். அப்படின்னா என் பொண்ணு மனசுல ஆசையை உண்டாக்கி அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா உபயோகிச்சிருக்கியா? அம்மா, விதியோட கைகள்ல நாம எல்லாருமே விளையாட்டு பொம்மைகளா இருக்குமே. இதோ பாரு, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக அவளை உதவி தள்ளினேங்கிறது தான். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். தம்பி, அவ உன்னோட அன்பையே நம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை சீதாடிச்சிடாதப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக அவளோட அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறப்பா. தம்பி, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா, வாழ்க்கை கொடு. அம்மா, அது என்னால முடியாதுமா? முடியாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்னோட தாயோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இன்னொரு தாயை விதவை ஆக்கிட்டேன். அந்த விதவ தாயோட மகளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, நான் தான் உங்க புருஷனை கொன்னேன். உங்க பூவையும் பொட்டையும் பறிச்சது நான் தான். கமிஷனர் சார், எனக்கு எந்த குருவையும் தெரியாது. சுயநலத்துக்காக மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா நாய் பொய் சொல்லாது. அதுக்கு அபூர்வமான அறிவு உண்டு. குரு நேத்து இங்க வந்திருக்கிறான், இப்ப எங்க இருக்கிறான்? குருவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு, இருந்தாலும் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. ப்ரொஃபசர் சார், உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமும் படிப்பு உங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியலையா? எது குற்றம், எது சட்ட விரோதம்ங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சட்டத்தை பத்தி சொல்லித்தர வேணாம். உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், ஆனா குற்றவாளியை தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? குற்றவாளியை நீங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா அவனை எப்படி மடக்கி பிடிக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு சட்ட விரோதி, சமூக துரோகி. சாவு அந்த குருவை எப்பவும் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சட்ட விரோதிக்கு இங்க சரணடைய இடம் கொடுத்தது தப்புதான். குரு நேற்று ராத்திரி இங்கதான் இருந்தான். இதோ அதுக்கு சாட்சி. குரு எங்க? சட்டத்தோட விரோதி, சமூகத்தோட கருங்காலி. இதோ உங்க முன்னாலதான் நிற்கிறான் ப்ரொஃபசர். ஆமா, நான் தான் குரு. ப்ரொஃபசர் எதுக்காக தன்ன குருன்னு சொல்லிக்கிறான்? இல்ல ப்ரொஃபசர் சார், நீங்க குருவா இருக்க முடியாது. நீங்க குருவே இல்ல. நான் சொல்றதை ஏமாறி நம்ப மாட்டேங்கிறேன். என்ன,
எனக்கு குருவை தெரியும். ஒரு தடவை அவர் தான் என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரே. இல்லம்மா, ஏன் பேரை சொல்லி உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. என்ன, உங்க மாதிரி நல்லவர் எப்படி ஒரு கொள்ளக்காரனா இருக்க முடியும்? இது என்னால நம்ப முடியல. நீங்க எதையும் மறைக்கிறீங்க. நான் போய் சொல்லல, நான் தான் குரு, நான் தான் குரு. ரகு, ரகு, எத்தனை நாளைக்கு அப்புறம், எத்தனை துன்பங்களுக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேன். நீ லட்சியவாதியா இருந்தப்போ உன்னை மகனேன்னு கூப்பிட நான் மறுத்தேன். இன்னைக்கு உலகமே உன்னை குருன்னு கூப்பிட்டு பயந்து ஒதுங்கி நிக்கிறப்போ நான் அந்த குருவை கட்டி தழுவ வந்திருக்கேன்டா. காஞ்சி போற புண்ணை கத்திய வச்சுக்கிறதுல என்ன லாபம்? அப்பா, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட முடியுது, ஆனா நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? என் மகன்கிட்ட நான் தான் ஒரு தகப்பன்னு என்னால சொல்லக்கூட முடியல. இவ்வளவு கல்லஞ்சுக்காரனா நீ எப்படி அப்ப மாறினேன்? காலம் என் மனச கல்லாக்கிடுச்சு, உன்னை குருவா மாத்திருச்சு. நீ குருவாரத்துக்கு முன்னாலேயாவது உன் பிள்ளைய தேடி என்கிட்ட நீ வந்துடக் கூடாதா? என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா உன் மகனை பாக்குறதுக்காவது என்ன தேடி நீ வந்திருக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு அப்புறம், எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் உன் மகன் எனக்கு கிடைச்சான் தெரியுமா? உன்னையே நினைச்சு, என் மருமக பார்வதியே நினைச்சு, அவன் முகத்தையே பார்த்து நான் திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, உனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்தை நினைச்சு ரமேஷ் எவ்வளவு துடிச்சுட்டான் தெரியுமா? ரமேஷா? யாரு? உன் மகன் தான்ப்பா. உன்னை விடுவிக்கிறதுக்காக ஒரு பெரிய வக்கீல பார்க்க போயிருக்கான். அப்பா, எவன் உருவத்துல என்ன பார்த்தீங்களோ, எவன் உங்க மருமக பார்வதியோட பிரதிபலிப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ரமேஷ் என் மகனும் இல்ல, உங்க பேரனும் இல்ல. முதல்ல போலி தாத்தா, இப்ப போலி அப்பா வந்திருக்காரு. எனக்கு தெரியும், நீ பெரிய யத்தன், ப்ரொஃபசருக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா உனக்கு தண்டனை நிச்சயம். அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் என்னை காப்பாத்தணும். உன்னுடைய போலி அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேரமாட்டான். யாரும் அடிபட்டுக்கிறாங்க பாரு. நிறுத்து, நிறுத்து. உடம்பு அதட்டிக்கிறேன். சதை நாய்க்கு கூட போட நாய்க்கு கிடையாது.
ஏய், உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க? என் உயிரை வேண்டாலும் தர, அவரை ஒன்னு செய்யாத. யாரையும் நான் விடுறதா இல்ல. ஏன்னா நீ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற, அவன் ரமேஷுக்கு இடைஞ்சலா இருக்கிறான். நாயே, அப்பாவியான ஒரு மனுஷரை கட்டி போட்டு அடிச்சுதான் உன் உயிரத்தை காட்டணும். இது இறக்கமில்லாத பாவிகளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் தர்றேன். வாழ்றதுக்கு இல்லடா, சாகிறதுக்கு. முதல்ல சாகிற வாய்ப்பு யாருக்கு வேணும்? உனக்கா இல்ல உன் அருமை தகப்பனா இருக்கா? மகனே, அசோக் இத உடனே நீங்க கமிஷனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படியா? சரி, சொல்லிடு. அம்மா, யார் கூட பேசுறீங்க? ரமேஷும் அவனுடைய ஆட்களும் ப்ரொஃபஸரை கடத்திட்டு போயிட்டாங்க. அசோக் உங்களை துரத்திட்டு போயிருக்கானா? அசோக், அசோக் ப்ரொஃபஸர் இவங்க ரெண்டு பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் போன் பண்றாங்க. சுஜாதா, அசோக் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது பெரிய கொடுமை அம்மா. என் அப்பாவை கொலை பண்ணவரே, நீ இறக்கப்படுறியாம்மா? உங்க அப்பா கொல்லப்படலை, அவர் செய்த பாவத்துக்கே அவர் பலியாயிட்டார் அம்மா. ஆமா சுஜாதா, உங்க அப்பாவால அசோக் தன் தாயார இழந்தா, இப்ப தான் உயிரையே இழக்க போறான். சாக போற கைதிகளுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க எப்படி சாகணும் விரும்புறீங்க? ஒன்னாகவா இல்ல தனித்தனியாகவா? நோ நோ, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகணும். ஆனா அவ்வளவு ஈஸியா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அதை நாம பார்த்து ரசிக்கணும். இவங்க மண்ணுக்கு சமானமானவங்க, மண்ணோட மண்ணா போகட்டும், கொண்டு போங்க.
அசோக், இந்த சமூக விரோதிகளையும் சட்ட விரோதிகளையும் பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல கமிஷனர் சார், ப்ரொஃபசர் சமூக விரோதி இல்ல, அவர் தேச பக்தர். ஆமா கமிஷனர் சார், இவர் வேற யாரும் இல்ல, என்னுடைய அப்பா. அது மட்டுமல்ல, நீங்க வலவீசி தேடிக்கிட்டு இருக்கிற அந்த குரு நான் தான்.